வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்டா கிரிப்டோ. இன்னைக்கு வீடியோவில் ஃபேட்மாங்ஸ் அப்படின்ற ஒரு என்எஃப்டி ப்ராஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, இந்த ஃபேட்மாங்ஸ் என்எஃப்டியை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸோட ப்ரைவேட் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான கேரண்டீடு அலோகேஷன் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு சிஃப்ளா கிரிப்டோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேட்மாங்ஸ் ஒரு என்எஃப்டி ப்ராஜெக்ட். 10,000 யூனிக் மாங்ஸை வந்து சொலானா செயின்ல 2 மந்த்ஸ்க்கு முன்னால தான் வந்து மின் பண்ணாங்க. இதோட பப்ளிக் சேல் வந்து பாத்தீங்கன்னா சொலானியோட லான்ச் பேட்ல 2 மந்த்ஸ்க்கு முன்னால நடந்தது. லான்ச் பேட்ல 0.8 சொலானாக்கு வந்து செல் பண்ணாங்க, பட் எல்லா என்எஃப்டியும் செல் ஆகல. தென் 1 வீக்குக்கு அப்புறம் மேஜிக் ஈடன்ல ரிமைனிங் இருக்கிற என்எஃப்டிய 1 சொலானாக்கு வந்து மின் பண்ணிக்கலாம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அதுவுமே வந்து பெருசா போகல. இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து பெருசா எதுவுமே மூவ் ஆகாம மார்க்கெட்ல இருக்கு. ப்ராஜெக்ட் பெருசா போகலைனாலும் இவங்க ரோட் மேப்ல மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதே இவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும், ஓரளவுக்கு இவங்க ப்ராஜெக்ட் நிற்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரோட் மேப்ல மென்ஷன் பண்ணிக்க ரெண்டு விஷயம். ஒன்னு இந்த டிசியோட பார்ட்னர்ஷிப், அண்ட் ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட் பண்ண
பண்ணாங்கன்னா அந்த அனௌன்ஸ் பண்ணி அண்ட் அவங்க எவ்வளவு டார்கெட் வச்சிருக்காங்களோ அந்த டார்கெட் மீட் ஆச்சுன்னா இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ அந்த விண்டோக்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். சோ அந்த விண்டோ டைம்க்குள்ள நீங்க ஃபர்ஸ்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரண்டீட் அலோகேஷன் கிடைக்கும். ஒருவேளை வெயிட் பண்ணி நீங்க வந்து யோசித்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அந்த டைம்ல வந்து இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சோ அதான் மீனிங். பட் இந்த லாஜிக் வந்து டிசிஐ குரூப்ல கிடையாது. டிசிஐல வந்து ஐ திங்க் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சோ அவங்களும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் விண்டோ வச்சிருப்பாங்க. அந்த விண்டோக்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி தான். பட் டிசிஐல வந்து ஐ திங்க் மினிமம் வந்து $500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல வந்து 13% இருந்து 14% வரைக்கும் உங்க ஃபீயா எடுத்துக்குவாங்க. ரெட்ஸ்விஸ்ல ஐ திங்க் 13% வாங்குறாங்க. டிசிஐல வந்து 14% ஃபீயா எடுத்துக்கிறாங்க. சோ மீனிங் என்னன்னா $100 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா $86 தான் உங்களுக்கு வந்து அலோகேஷன் கிடைக்கும். பட் ஸ்டில் ஓகே தான். நார்மல் ப்ராஜெக்டே வந்து 5x இருந்து 10x வரைக்கும் போகும். சோ 14% அப்படின்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க லிஸ்ட் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. நீங்களும் உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு வர்த்தா இருந்தா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து அதை விட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி பிரைவேட் சேல் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே வந்து வெஸ்டிங் ஸ்கெடியூலோட தான் வரும். இமீடியட்டா 100% டோக்கனை வந்து அன்லாக் பண்ணிட மாட்டாங்க. சோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, இப்ப இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த NFT-ய மேஜிக் இடன்ல போய் வாங்குங்க. சோ சொலானா செயின் வாலெட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து பேண்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க பேண்டம் வாலெட் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம், இல்ல சொலானா செயின் சப்போர்ட் பண்ற வேற ஏதாவது வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேஜிக் இடன்ல வந்து அது சப்போர்ட் ஆகாதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தென் மேஜிக் இடோட சைட் லான்ச் பண்ணிட்டு அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ்ல ஃபேட் மாங்க் அப்படி டைப் அடிச்சீங்கன்னா ஃபேட் மாங்க்கான எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து லிஸ்ட் ஆயிரும். அண்ட் இதுல வந்து நீங்க கிரீன் பேக்ரவுண்ட் என்ன கிரீன் பேக்ரவுண்ட் இல்ல ரெட் பேக்ரவுண்ட் என்ன ரெட் பேக்ரவுண்ட் எது வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்க பை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பை ஆகி உங்களோட வாலெட்டுக்கு அது சென்ட் பண்ணிரும். சோ இங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்க ரெட் பேக்ரவுண்ட் மாங்க் வாங்குனீங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் அவைலபிளா இருக்கு. சோ இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. ரெட் ஸ்விஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஃபார்ம் அவைலபிளா இருக்கு. சோ இதுல வந்து ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்ன இமெயில் ஐடி அண்ட் என்ன மெம்பர்ஷிப் உங்களுக்கு வேணும். சோ இப்ப ஃபேன் மாங்க் அப்படின்றதுனால பிரான்ச் மெம்பர்ஷிப் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ அன்லிமிட்டட் மெம்பர்ஷிப் ஒன்லி ஃபார் பிரான்ச் டயர். அண்ட் இங்க வந்து நான் ஃபேட் மாங்க் NFT ஹோல்ட் பண்றேன். அண்ட் இந்த ஆன்சர் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள் சொல்லி போட்டு விட்டுறலாம். அண்ட் இங்க வந்து நம்ம சொலானா வாலெட் அட்ரஸ் கொடுக்கணும். இதுல தான் வந்து நம்ம ஃபேட் மாங்கோட NFT வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும், நீங்க இதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒன்ஸ் அவங்க அபிஷியல் டீம் ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை அவங்களோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. பட் ரெட் ஸ்விஸ்க்கு வந்து ஒரு லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. பட் அந்த ஸ்பாட் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. ஆனா டிசிஐல இன்னைக்கு மார்னிங் செக் பண்ணேன், அவங்க கிட்ட இன்னும் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க கிரீன் பேக்ரவுண்ட் NFT வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட டிஸ்கார்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. சோ டிஸ்கார்ட் லிங்க் அவைலபிளா இருக்கும். ஃபேட்மாங்க் NFTயோட டிஸ்கார்ட் லிங்க் அவைலபிளா இருக்கும். சோ ஃபேட்மாங்கோட டிஸ்கார்ட் குரூப்க்கு வந்தீங்கன்னா யூட்டிலிட்டி 1 சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டிசிஐ மான்ஸ்டருக்கான பிரைவேட் குரூப் அவைலபிளா இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மஸ்ட் ஹோல்ட் கிரீன் பேக்ரவுண்ட் போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபார்மை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அண்ட் இதுல வந்து ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும் என்ன ஃபேட்மாங்கோட நம்பர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத என்டர் பண்ணுங்க. சோ அந்த நம்பர்ன்றது வந்து இதுதான். சோ என்ன நம்பர் வாங்குறீங்க, இன் கேஸ் இந்த மாங்க் வாங்குறீங்கன்னா 8777 கொடுத்து என்டர் பண்ணுங்க. அண்ட் டெலகிராம் நேம் டிஸ்கார்ட் நேம் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். சோ ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் டெலகிராம்ல இந்த ஐடிக்கு வந்து நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ண வேண்டியிருக்கும். மெசேஜ் பண்ணி இது மாதிரி நான் வந்து NFT ஹோல்ட் பண்றேன், கிரீன் பேக்ரவுண்ட் NFT வச்சிருக்கேன் அண்ட் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன், என்ன வந்து குரூப்ல ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து வெரிஃபை பண்ணிட்டு இமீடியட்டா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ண டேட்ல இருந்து ரொம்ப லேட்டா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா ஃபேட்மாங்க் டிஸ்கார்ட் குரூப்ல இந்த ஆஃபர் இன்னும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தென் வாங்குங்க. ஃபியூச்சர்ல மேபி இது பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு, அதாவது இந்த பிரைவேட் சேல் கான்செப்ட் வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு அப்படின்னா அப்பவும் ஃபேட்மாங்க் வச்சிருக்கவங்களுக்கு இந்த பிரைவேட் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அந்த டைம்ல ஃபேட்மாங்கோட NFT இந்த அளவுக்கு சீப்பா கண்டிப்பா கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிரைவேட் சேல் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு போட்டதெல்லாம் வந்து 10 times 50 times வந்துரும் அப்படின்னு நினைச்சு கையில இருக்க காசு எல்லாம் வந்து போட்டுறாதீங்க. ஜஸ்ட் 1 or 2 ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, எப்படி ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு பாருங்க, தென் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமனு டிசைட் பண்ணுங்க. என்னதான் பிரைவேட் சேலா இருந்தாலும் எல்லா ப்ராஜெக்ட்டும் நல்ல ப்ராஜெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன். வீடியோ பத்தி அப்படின கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சீஃப்ல கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல். ஹேப்பி ட்ரேடிங்.